இப்போ நான் பவுலிங் போட்டா கூட விராட் கோலி அசால்ட்டா விக்கெட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஆனா நவீனுடா பார்த்து அதே ஒரு கதை சொல்லியிருக்காரு. சரி வாங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடந்தாலே பார்த்தோன்னா அது பெரிய பாரம்பரிய மேட்சா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவ்வளோ வந்து ஸ்டேடியத்தில் மேட்ச் பார்க்குறாங்களோ அதே மாதிரி பார்த்தோன்னா இன்டர்நெட்லி வந்து பார்த்தோன்னா வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு கருத்து வந்து தெரிவிப்பாங்க. இது நிலையில பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு தரமான பேட்ஸ்மேன், அதுல மட்டும் இல்லாமல் பாபர்ஸும் ஒரு தரமான பேட்ஸ்மேன், இவங்க ரெண்டு பேர் இருந்தால் பார்த்து வந்து கிளாஸ் நடந்துருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் விராட் கோலி பார்த்தீங்கன்னா 2008 வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியா அணியோட பார்த்தா கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே பார்த்தா ஒரு சூப்பராக நடந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தொடர்கள்லாம் பார்த்தா விராட் கோலி சூப்பராக விளையாடுவார். பாபர்ஸும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 அப்புறம் வந்து சூப்பராக நடந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம நவீன கடை சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா இவங்க ரெண்டு பேரத்தில் வந்து நம்ம விராட் கோலி வந்து ஒரு மோசமான கிரிக்கெட்டர், விராட் கோலி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்தால் கூட விக்கெட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நவீன சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து இப்போ சமீப காலமாக வந்து நல்லா ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு, அதனால் இப்போ போலிங் போட்டால் கூட வந்து அசால்ட்டாக வந்து நான் விராட் கோலி வந்து விக்கெட் எடுத்து விடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நவீன சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடக்கிற மேட்ச் எல்லாத்துலேயுமே நம்ம விராட் கோலி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஏன்னா கடந்த 2012 வேர்ல்டு கப்பு, 2014 வேர்ல்டு கப், 15 வேர்ல்டு கப், 19 வேர்ல்டு கப், எல்லா வேர்ல்டு கப்லையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தும்சம் பண்ணியிருப்பார். ஏன்னா இப்போ நடந்த 2022 வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒன் மேனாக இருந்து பாகிஸ்தான் வின்னிங் பண்ணி கொடுத்துருப்பாரு விராட் கோலி. விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பேட்ஸ்மேன். விராட் கோலி வந்து இந்தியா பிச்சில் வந்து விளையாடுறதுனால அவ்வளோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தன் பக்கம் வச்சுக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிச் வந்து ஒரு பேட்டிங் பிச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய பவுலர்ஸ் கூட வந்து விராட் கோலி வந்து அசால்ட்டாக அடிச்சு போடுறாரு. அதே வந்து அதர் கிரௌண்டில் போய் விளையாண்டா விராட் கோலி பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்கு வாட மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி பாபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து அதிக ஷாட் இருக்குது, பாபர்ஸ் வந்து கம்மி ஷாட் தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு மோசமான கிரிக்கெட்டர், பாபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மி ஷாட்லேயே வந்து ஒரு அதிக ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க நவீனுக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நவீனுலாக் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விராட் கோலி வந்து ஒரு இப்போ இருக்கிற கிரிக்கெட்டில் வந்து ஒரு கொஞ்சம் ஃபார்ம் மோட்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாபர்ஸ் பார்த்தா இப்போ வந்து சூப்பராக வந்துட்டுருக்காரு. ஏன்னா இப்போ வந்து ஓடிஎல் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக விராட் கோலி வந்து இல்லை, பாபர்ஸ் தான் இருக்காரு அப்படின்னு பார்த்து நவீன் லோக் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து இப்போ சமீப காலமாக வந்து அன்ஃபார்மில் தான் இருக்காருன்னு சொல்லி தமிழுக்கே தெரியும். இருந்தாலும் கூட பார்த்தா இப்போ வந்து ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் T20 சரி, ஓடிஎல் சரி, டெஸ்ட்லையும் சரி, மூணுத்துலையும் பார்த்தா இப்போ வந்து ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நவீன் லோக் சொன்னது வந்து ஒரு கருத்து ஒரு இணையத்துக்கு ரொம்ப வரையிட்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் லோக் வந்து பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர், அவர் சொன்னது வந்து இப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரரே வந்து இப்போ கரண்ட் கிரிக்கெட் வந்து இப்படி அவமதி பேசினா வந்து ஒரு கரண்ட் ஒரு கஷ்டமான விஷயம்னா, ஏன்னா விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே தெரியும், பாபர்ஸும் கூட நல்ல பேசுவான் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு உதாரணம் அரசியல் பேசிட்டு இருக்காரு நம்ம நவீன் உள்ளாக்கு. ஏன்னா வந்து யூடியூப் சேனல் வந்து அவர் என்ன வேணால் கொஸ்டின் கேட்பாங்க. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் வந்து இப்படி பேசிட்டு கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டத்துக்குறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நவீன் உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பாயவுலர்னு சொல்லலாம் நான் பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு. ஏன்னா அவர்கிட்ட வந்து அவுட் ஸ்வீட் நல்லாவே போடுவார். அவர் வந்து குறிப்பாக சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் சமம் இப்போ விராட் கோலிக்கு வந்து நான் பவுலிங் போட்டினா கண்டிப்பாக வந்து விராட் கோலி வந்து அசால்ட்டாக கேட் பண்ணி போடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்விங் போட்டு அவர் வந்து கீபேருக்கு எல்லாம் கேட்ச் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக தான் இருந்துருக்காரு, நான் பாபர் சமம் பேட்ஸ்மேன் தான் இருந்துருக்காரு. நான் பாபர் சமம் வந்து ஒரு முக்கியமான ஒரு போட்டிகளில் அடிக்க மாட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஐசிசி வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவர் முக்கியமான தொடரில் அடிக்க மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா மட்டு டீமான ஜிம்பியாவே இது மாதிரி ஒரு சாதாரண டீமை கூட தான் வந்து அடிச்சிட்டு போவார் நம்ம பாபர் சமம். ஆனால் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து வின்னிங் பண்ணி கொடுப்பாரு நம்ம இந்தியாவுக்கு. அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாரு. அதில் குறிப்பாக வந்து நம்ம நவீன லோக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம பேட்டிங் வச்சிருக்கிறதுனால தான் விராட் கோலி வந்து அடிக்கிறாரு. அது அதர் கண்ட்ரிக்கு போனால் விராட் கோலி வந்து டக்கு டக்கு விட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தா எல்லா கிரௌண்டும் பேட்டிங் பிச்சு தான் இருக்குது. எந்த ஒரு பிச்சு பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு வந்து சாதமாக எந்த பிச்சு இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் வந்து ஒரு பெரிய ஆயிட்டாரு. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஆயிரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லலாம். நம்ம நவீன லோக் நம்ம வியாபாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மி ஷாட் ஆடினாலுமே கூட அவர் வந்து பெரிய ஜாம்பவான கிரிக்கெட்டர். இப்போ கரண்ட்டில் வந்து கிரிக்கெட்டில் அவர் தான் நம்பர் ஒன்லாம் இருக்காரு. நம்ம விராட் கோலி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா விராட் கோலிக்கு பாபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் ஒரு பெரிய பேட்ஸ்மேன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா 25 மேலே அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில். நான் பாபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வளர்ந்து வந்துருக்காரு கிரிக்கெட்டில். இருந்தாலுமே கூட வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வச்சு நம்ம நவீன லோக் பேசி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிரிக்கெட்டில் இப்போ கரண்ட்டில் ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் வச்சு பேசி பார்த்தீங்கன்னா நாம பெரிய ஆளாகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நவீன லோக் வந்து பேசியிருக்காரு. நம்ம நவீன லோக் கூட கருத்து பற்றி உங்களோட கருத்தை நம்ம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.